Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையில் நடைந்த நெற்பயிர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வாசன் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வந்த வேளையில் மழை பெய்ததால் அப்பணிகள் பாதிக்கப்பட்டு பயிர்கள் அனைத்தும் நனைந்து வீணாகின என குறிப்பிட்டுள்ள அவர், குறிப்பாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, கடலூர், சீர்காழி, அரியலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சுமார் 8 லட்சம் ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சாய்ந்தன என தெரிவித்துள்ளார். எனவே தமிழக அரசு பயிர்களை இழந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கால தாமதமின்றி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 36 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயர்ந்துள்ளது. பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு ஜனவரி 28ஆம் தேதி நிறுத்தப்பட்ட நிலையில் அணையில் இருந்த குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களாகவே தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் சாரல் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை விட திறப்பு குறைவாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 36 நாட்களுக்கு பிறகு இன்று சற்று உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103.71 அடியில் இருந்து 103.72 அடியாக உள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலருடன் சுற்றித் திரிந்த நபரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பிடித்து விசாரித்து வருகின்றனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய விதமாக நடமாடிய நபரை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பிடித்து விசாரித்தனர். அவரிடம் பயணச்சீட்டோ நடைமேடை அனுமதி சீட்டோ இல்லாத நிலையில் அவரது உடைமைகளை சோதனையிட்டனர். அவர் வைத்திருந்த பையில் 65 லட்சத்து 44,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள் இருந்தன. விசாரணையில் அவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜலீல் அகமது என்பது தெரியவந்தது. இதையடுத்து ஜலீல் அகமதுவும் அமெரிக்க டாலர்களும் அமலாக்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.